தமிழ் பெண் எல்லாருமே வந்து என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. பட் இவ்வளோ போல்டாக என்னாலையும் முடியும் அப்படின்றது இவ்வளோ நான் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு தனி ஒரு பெண் சிங்கமாக வந்து மிக மிக அவசரத்தில் வந்து நான் நின்றுருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து சுரேஷ்குமார் சார் தான் ரீசன். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ எல்லாருமே வந்து யோசிப்பாங்க, ஸோ ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஸோ நானும் சார், நானும் தமிழ் பெண் நான் ரொம்ப நேரமாக போராடிட்டுருக்கேன் சார். அதுக்கும் நல்ல ஒரு ரீசன் எதுவும் கிடைக்கல. இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாருக்கு கூட இணைந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்றது. எல்லா படத்துலேயுமே சரி, ஏன் நீங்கள் பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணல, சின்ன பட்ஜெட் படமாக வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் சார் பேசி பிகாஸ் யாருக்குமே வந்து நம்பிக்கை வரல போல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது எப்பயுமே ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இவங்களால் ஸ்கிரிப்டை வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டவுட்டு. அதனால் ஒரு சின்ன ஃப்ரெண்டு கேரக்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கீரோல் இருக்குது அதெல்லாம் பண்ணுறீங்களா, நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கும் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நான் சிங்கிளாக நான் வந்து காமிப்பேன் அப்படின்றத நான் வந்து பதில் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆஸ்கார் வாங்கின மாதிரி இருக்குது. இந்த வரும்போது நான் எல்லா இடத்துலையும் நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக தான் இருந்தது இந்த மூமெண்ட் எனக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நயன்தாரா மேமுக்கு தான் இந்த ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து அறம் டோரா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணி சிங்கிளாக வெளில வந்தாங்க. ஸோ நான் இவ்வளோ பொறுமைக்கு அப்புறமும் நான் வந்து இவ்வளோ சிங்கிளாக இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு நான் நம்பலை. ஸோ ஒரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறது. எங்களாலேயும் தமிழ் பொண்ணாலேயும் பெரிய பட்ஜெட்டோட பெரிய ஹீரோ கூட ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி நடிக்க முடியும் அப்படின்றது பெரிய இயக்குநர்கள் நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் அது வந்து வர முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், என்கிட்ட சீரியஸாக கேட்காதீங்க. இனிமேல் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழை வந்து நம்பணும், இல்லைனா அது வந்து வரவே முடியாது. சத்தியமாக நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வெளில அப்ராட்லேருந்து எல்லாருமே நிறைய அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்குலாம் என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்குன்னு நம்பிக்கை வச்சு ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி கொடுக்கும்போது எங்களால் ஏன் முடியும் முடியாதுன்றது நீங்கள் டிசைட் பண்ண மாட்டீங்க அப்படின்றத என்னோடய ஃபீல். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 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 ஃபேக்கான ஒரு மைண்ட் க்ரியேஷனை வந்து இது உடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை பார்த்து வாழ்த்து தெரிவித்த அனைத்து இயக்குநர்களுக்கும் அண்ட் தயாரிப்பாளர்களுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களும் எனக்கு வந்து நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.